ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ்லி டெக் சேனல். நான் சுகுமார். நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே ப்ரோ இந்த அமேசான் கேஜெட் சீரீஸையே காணாமே வெறும் மொபைல்ஸாக வருது அப்படின்னு? நீங்கள் கிட்டத்தட்ட 20-25 ப்ராடக்ட் வாங்கி வச்சுருக்கேன், எதையுமே போஸ்ட் பண்ண முடியல. ரீசன், கண்டினியூவாக மொபைல் லான்ச் நிறைய இருந்தனால தான். இதுக்கப்புறம் அடிக்கடி வந்து இந்த அமேசான் கேஜெட் சீரீஸ் வாரத்துக்கு ஒன்று வந்து போஸ்ட் பண்ணிடலாம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 10,000 லைக் நம்மளால் ரீச் பண்ண முடியுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணலாம், எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கம்யூனிட்டி டேப்லையும் போஸ்ட் பண்ணுற ரீச் ஆயிடுச்சு. நார்மலா வந்து நீங்க டிராவல் பண்றதுக்கான அந்த ஒரு ஷூட் போடுறீங்க அப்படின்னும் போது இந்த இதை வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது ரொம்பவே பக்காவா செட்டான
பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிப் டைப் தான் உங்களுக்கு வேணும்னு அட்டாச் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா கண்டினியூ 1 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் யூஸ் பண்ணதை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஏர் ஃப்ளோலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் உள்ளதெல்லாம் இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து கொண்டு வந்திருக்கனால இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம ரெகுலர் டைமில் யூஸ் பண்ணும்போது. அண்ட் இது வந்துட்டு ISI சர்டிஃபைடோட இருக்கு, 10 டேஸ் வேறு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வாங்குற சைஸுக்கும் இந்த மாதிரி கலர்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட்டோட உங்களுக்கு இருக்கு. மினிமம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,300 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 4,800 ரூபா வரைக்கும் வந்து இந்த ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உங்களோட சைஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணி என்ன ப்ரைஸ் வருதுன்ற செக் பண்ணி பாருங்க. ஸோ ப்ரைஸ் வந்து நிறைய பேர் ஹையாக இருக்குன்றதை ஃபீல் பண்ணுவீங்க. நார்மலாக வெளியில் விற்கிறத கம்பேர் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். பட் ஒரு குவாலிட்டியான ஒரு ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக இது ஒரு பெஸ்ட் ஹெல்மெட் தான். நெக்ஸ்ட் இந்த குட்டியாக ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இது. இதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனல் லவுட் பஜாரில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில், ஆன்லைனில் இந்தியாவில் வரக்கூடிய எல்லா ஆஃபர்ஸுமே ரெகுலராக அதில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட் 60x அளவுக்கு ஜூம் பண்ணி மைக்ரோஸ்கோப் லெவலில் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கறதுக்கான ஒரு கேஜெட் தான். ரியலாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இதில் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கும்போது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு காம்பாக்டான மைக்ரோஸ்கோப் லென்ஸாக இருக்குது. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்விட்ச் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்விட்ச் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலான எல்இடி லைட் தெரியும், இல்லை யூவி லைட் ரேஸோட பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யூவி லைட்டுமே வந்து எனேபிள் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதில் ஜூம் பண்ணி பார்க்கும்போது பிளரா தெரியுதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு இதில் ஐயை வச்சு நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு கரன்சி தான் வந்துட்டு எப்படி இருக்குன்றத செக் பண்ணி பார்த்தேன். நார்மலாக வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இந்த கரன்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். அங்கங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சர்ஸில் வந்து இருக்கும். இதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷயத்தை ஜூம் பண்ணி பார்த்தேன். ரியலாகவே நம்ம மொபைலில் பார்க்குறத விட டேரெக்டாக ஐ வச்சு பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த யூவி லைட்டை வந்து டேரெக்டாக கரன்சிலெலாம் அடிக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து க்ளோ ஆகிற மாதிரி தெரியும். அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைக்ரோஸ்கோப் லெவலில் வந்து வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீல்லாம் வந்து கொடுக்குது. இதே மாதிரி நீங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 269 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது எஜுகேட் பண்ணணும், ஒரு வித்தியாசமான விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் வந்து கேமிங் மவுஸ் வேணும் அப்படின்னு கேட்பீங்க, அதுவும் பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறவங்களுக்கு. ஆட்காம் பிராண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேவரிக் அப்படின்ற ஒரு கேமிங் மவுஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, கேம் பிளே தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அதிக ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்கணும். இது வந்து பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமிங் மவுஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதில் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்காக மவுஸில் வரக்கூடிய ரைட்டு லெஃப்ட் ஸ்க்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே டாப்பில் வந்து டிபிஐ ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 டிஃப்ரெண்ட் லெவலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மேலே இருக்க இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மவுஸோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கே தெரியும், குறைச்சிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வேர்ட் பட்டனும் பேக்வேர்ட் பட்டனும் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எதாவது ப்ரௌஸ் பண்ணுறீங்க, ஃபார்வேர்ட் போகணும், அதை வந்து திருப்பி பார்க்கணும் அப்படின்னாலும் போகலாம், இல்லை பேக்வேர்ட் வரணும் அப்படின்னாலும் வரலாம். இதை நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ண முடியாது, பட் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா RGB லைட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து க்ளோ ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டை வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். பட் இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு RGB லைட்டில் ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்காங்க. மவுஸ் பார்க்கறதுக்கு கேமிங் ஃபீல்டில் இருக்குது, யூஸ் பண்ணவும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் தான் கொடுக்குது. இதுக்கும் 1 இயர் வாரண்டி வந்து ஆக்சுவலாக கொடுக்குறாங்க. அண்ட் அதை தாண்டி அமேசானில் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபா ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அதுவே டேரெக்டாக இவங்களோட வெப்சைட்லேயே போய் லாகின் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னும் போது நார்மலாக 500 ரூபா ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கூப்பன் கோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் லவுட் ஒலி 15 அப்படின்றத மட்டும் ஆட் பண்ணுங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு ஃபைனல் ப்ரைஸ் வந்துட்டு 475 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க வித் டெலிவரி சார்ஜோட. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியலாகவே கேமிங் மவுஸ் இந்த பட்ஜெட் ப்ரைஸில் ஓகே அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆங்கர் பிராண்டில் PowerConf C300 அப்படின்ற ஒரு வெப்கேம் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வெப்கேம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதிகமாக நான் வந்து ஆன்லைன் மூலியமாக தான் மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுறேன், ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எடுத்தோடனே இதை பார்க்குறவங்களுக்கு என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட வேலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி ஆப்ஷன், நீங்கள் லேப்டாப்பாக இருக்கலாம் இல்லை டிவியாக இருக்கலாம், எதாக இருந்தாலுமே ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஆங்கிள் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அண்ட் அதே மாதிரி கேமராவும் எந்த டைரெக்ஷனில் வேணுனாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக கேமரா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமே பார்த்திங்க அப்படின்னா மைக் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டைப் சி கேபிளை இதில் மாட்டிட்டு இன்னொன்று வந்து பிசியில் மாட்டிட்டீங்க அப்படின்னா போதும். அண்ட் இதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆங்கர் ஒர்க் அப்படின்ற ஒரு கேமரா ஆப்மே வந்துருக்கு, அந்த ஆப்பை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதில் தான் எக்கச்சக்க
எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கேமராக்கான ப்ரொடெக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில் இந்த கேமராவை வந்து நீங்கள் க்ளோஸும் வந்து பண்ணி வச்சுக்க முடியும். இது வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒன்று வீணாக போயிடுச்சு அப்படின்னா கூட இன்னொன்று நீங்கள் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே மோட்ஸ் வந்து ஒரு நாலு டிஃப்ரெண்ட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கஸ்டம் மோடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா டோட்டலாக நீங்களே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது 360 இல்லை 720p 1080p மூணில் எந்த ஆப்ஷன் என்ன சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஃபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக 30fps தான் எல்லா கேமராலையும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 60fps ஓட வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னா 78 கொடுத்துக்கலாம் இல்லை 115 டிகிரி வந்து கொடுத்துக்கலாம். இந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 115 டிகிரி வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஆட்டோ ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து என்ன சைஸ் வேணுமோ அதை ஃப்ரேம் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் சோலோ ஃப்ரேம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கிளாக உட்காந்து பேசுறீங்க அப்படின்னா உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணும். இல்லை ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு மூணு நாலு பேரையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதே ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நிறைய பேர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம், நீங்கள் கான்ஃபரன்ஸில் ஏதாவது பேசுறீங்க இல்லை ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஃப்ளிக்கரிங் வந்து ஆகிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக 60Hz இருக்கிறத 50Hz மாற்றினீங்க அப்படின்னா ஃப்ளிக்கரிங் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதுவுமே வந்து சால்வ் ஆயிரும். நார்மலாக எல்லா கேமராவும் வந்து ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க இன்னொருத்தவங்களுக்கு அப்படின்னும் போது ஜஸ்ட் ப்ராடக்ட்டை மட்டும் அதுக்கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட்டை வந்து இது ஃபோக்கஸ் பண்ணிக்கும். அகைன் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களை ஃபோக்கஸ் பண்ணும். இந்த மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்கிறது இதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். இல்லை நீங்கள் வந்து ரூமில் வந்து கொஞ்சம் இருட்டான ரூமில் இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் வந்து உங்களை பிரைட் ஆகணும் அந்த மாதிரினா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஷார்ப்னஸ், சேச்சுரேஷன், கான்ட்ராக்ட் ரேஷியோ இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் எதாவது ஒன்று காட்டுறீங்க அது தலைகளாக தெரியுது அப்படின்னும் போது அதை ஃப்ளிப் பண்ணோம் அப்படின்னாலுமே ஃப்ளிப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஃப்ளிப்பாயும் தெரியும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் கஸ்டமைஸ் ஆப்ஷனோட வந்துட்டு ஒரு வெப் கேமரா அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக கஸ்டமைஸ் மட்டும்தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஜூம் காலில் இல்லை மற்ற காலில் வந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இதில் என்ன செட்டிங் பண்ணீங்களோ எல்லாமே வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகபிள் ஆயிரும். நீங்கள் எதுவுமே பண்ணுன்னே வந்து தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கூட டேரெக்டாக விண்டோஸில் கொடுத்துருக்கக்கூடிய கேமரா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே அதுலேயே நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். டேரெக்டாக இந்த கேமராவை அக்சஸ் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு அவைலபிலிட்டியும் இருக்குது. ஸோ வெப்கேமோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வெப்கேம் நான் பார்த்ததே கிடையாது இந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி. நார்மலாக நம்ம வாங்கக்கூடிய வெப்கேம்லாம் வந்துட்டு 1000 ரூபா 1500 ரூபா இந்த ரேஞ்சில் வாங்குற மாதிரி இருக்கும். பட் ரியலாகவே குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 720p இல்லை 1080p மட்டும்தான் எடுக்க முடியும். 30fps 60fps இந்த மாதிரி கஸ்டமைஸ் டோட்டலாக எல்லாமே பண்ணுற மாதிரி வந்து நம்மளால் பண்ண முடியாது. இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்ட் ஆஃப் வியூ எல்லாமே வந்து நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் அதிகமாக இருக்கே ஃபீல்ட் இருக்குது அப்படின்னா நார்மல் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இது பெரிய லெவலில் உங்களுக்கு யூஸ் ஆகாது. பட் உங்களோட ஜாப் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கண்டினியூவாக வந்து ஆன்லைனில் வந்துட்டு மற்றவங்க கூட மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிற வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அழகாக ஃபோக்கஸ் ஆகும். ஆப்போசிட்டில் இருக்கவங்க பார்க்கும்போது ஒரு கிளியரான இமேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரியலாகவே இது ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட் தான், அதனால தான் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு ஃபீச்சருமே இருக்குது. கண்டிப்பாக ஆன்லைனில் அதிக மீட்டிங் அட்டன் பண்ணுறேன் ஒரு மேனேஜர் லெவலில் இருந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரியலாகவே ஒரு சூட்டபிளான ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மோஸ்ட்லி நம்ம கார் அடாப்டர் வாங்குறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்துட்டு பிரைஸ் வந்து 500 ரூபா 600 ரூபா தான் போட்டு வாங்குவோம். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டே இருக்காது, ரொம்ப கம்மியான வாட்ஸில் தான் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து ஃபோன்ஸ் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உங்கள் மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கு, எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டஃப்கூலோட அல்டிமஸ் 47 வாட்ஸ் டியூவல் போர்ட் அடாப்டர் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் கார்லேயே வந்து அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 2.25 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய நார்மல் யூஎஸ்பி போர்ட்டும், இன்னொன்று வந்து PD 25 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய தனி ஒரு டைப் சி போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஐஃபோன்லாம் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 30 நிமிஷத்தில் 50% வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு வந்து இன்னும் ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக வேணும்னு நினைக்கிறேன் இதுலயே 65 வாட் சப்போர்ட்டோடையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா டைப் சி போர்ட் வந்துட்டு 25 வாட் சப்போர்ட்டும், யூஎஸ்பி போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 40 வாட் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. உங்க மொபைலுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 65 வாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2000 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுவே இந்த 47 வாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1300 வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 6 மந்த் வாரண்டியோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆல்ரெடி பட்ஜெட்ல ஒரு இயர்பட்ஸ் பாத்துருந்தோம், கொஞ்சம் ப்ரீமியமா வேணும் அதுவும் ஏஎன்சி சப்போர்ட்டோட
பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு போட்டில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஏர்டோப் 601 அப்படின்ற ஒரு புது இயர்பட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸை பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷில் வந்து ஒயிட் கலரில் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பிளாக் கலருமே வந்து இருக்குது. இதோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம இந்த டிசைனை வந்து பார்த்துட்டே தான் இருக்கும். எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதை தாண்டி பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா பேர் பண்ணுறதுக்கான பட்டனும் ஃப்ரண்ட்டில் வந்து இண்டிகேட் லைட்டும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போகிறதுக்கான டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து லைட் க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கலர் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற ஃபீலும் வந்து இருக்குது. ஸோ இப்போ இயர்பட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைட் வெயிட்டாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. காதில் ஃபிட் பண்ணோம் அப்படின்னாலுமே நல்லாவே உள்ளே போய் க்ளோஸ் ஆகிற ஃபீல் நல்லாவே வந்து தெரியுது. அண்ட் அதே மாதிரி என்ன தான் ஷேக் பண்ணாலும் கீழே விழுகவே இல்லை, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃபீலும் கொடுக்குது. அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் ஏஎன்சி சப்போர்ட்டோட இருக்குது. ஜஸ்ட் ரைட் சைடில் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏஎன்சி வந்து ஆக்டிவேட் ஆகிரும். அதுவே வந்து அகைன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆம்பியன் சவுண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இது மூலயமா மற்றவங்க பேசுறது வந்து என்ன பேசுகிறாங்கன்றது மட்டும் நம்ம கிளியராக கேட்கும், மற்ற சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து அரெஸ்ட் ஆயிரும். அண்ட் நீங்கள் ஆஃப் பண்ணோம் அப்படின்னாலுமே லாங் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா இந்த ஏஎன்சி மோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஏஎன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் வால்யூம் கண்ட்ரோலுமே பண்ண முடியும். ரைட் சைடில் ஸ்வைப் டவுன் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் டவுன் ஆகும், அப் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்வைப் டவுன் பண்ணுங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங், ஸ்வைப் அப் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங்கும் சேஞ்ச் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா பாஸ் ஆகிறதுக்கு பிளே ஆகிறது கொடுத்துருக்காங்க. ரியலாவே வந்து இந்த ஸ்வைப் அப் பண்ற ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூவா கொண்டு வந்திருக்காங்க. நார்மலா மத்ததுல எல்லாம் டபுள் டேப் பண்றது டச் பண்றது பேஸ் பண்ணி தான் இருக்கும், அதனால கண்ட்ரோல்ஸ் வந்து கம்மியா பண்ற மாதிரி இருக்கும். பட் இதுல நிறைய கண்ட்ரோல் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்வைப் அப் ஆப்ஷன் மூலமா. சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அதுவே டைம் இல்ல அப்படின்ட்டு வெறும் 5 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா 60 நிமிஷம் வரைக்கும் நீங்க கண்டினியூவா கேட்டுக்க முடியும். ஃபுல் சார்ஜ் ஒன்ஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னும் போது ஒரு தாட்டி ஏஎன்சியை வந்து ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 4-4.5 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். அதுவே ஏஎன்சி ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூவாக 5 மணி நேரம் வந்து உங்களால் கேட்க முடியும். ஸோ கேஸை யூஸ் பண்ணி கண்டினியூவாக கேட்குறீங்க அப்படின்னும் போது மேக்ஸிமம் 25 மணி நேரம் வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸை பொறுத்த வரைக்கும் ஓகேவாக தான் இருக்குது. ஓவராலாக எனக்கு நார்மலான சவுண்டு போதும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி தான் வந்து கிடைக்குது. என்ன ஒரு குறை அப்படின்னா ஆப் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆப் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதையும் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் வந்துருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக 5000 இந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா 3,949 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இது ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய அமேசான் கேஜெட் சீரிஸ் ஒவ்வொரு வாரமே வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 10,000 லைக் வருது அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.